ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கு ஒரு பார்க்க போகிற காணொலி என்னென்னு வந்து பார்ப்போம்டா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து கொடிய நோய், அதாவது கொரோனா வைரஸ் வந்து எல்லா இடமுமே பரவி கொண்டு வருது. அதால் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்ப்போம்டா, லாக்டவுன் போட்டுனா வெளியிலேயே வலிக்கிடையிலாது ஹெவியோ வெளியில் வலிக்கிட்டா போலீஸ் அமைக்கலாம். சரியான பயம் வந்து அடிதான் வாங்கணும், அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் வெளியில் போகலாது. அப்போ வந்து நான் மரக்கறி வாங்காமல் பார்த்துக்கொண்டுறேன், இப்போ கடைக்கு போகும் பயமாக இருந்தது. போலாமன்ற நிலைமையில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்ப்போம்டா. ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள், அதாவது மோட்டர் சைக்கிளில் வந்து பேன் மாதிரி செய்து, அதாவது பின்னுக்கு அந்த லைன் மாஸ்டர் மாதிரி செய்து ஒரு வானம் ஒன்று இருக்குது. அந்த வானத்தில் வந்து மரக்கறி விற்று கொண்டு வந்தார். இப்போ அந்த அண்ணா உட்காந்து நாங்கள் இந்த மரக்கறியை வந்து பார்ப்போம்டா. சகல விதமான மரக்கறியுமே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ போய் ஒரு சந்தையில் வாங்கக்கூடிய மரக்கறி அவ்வளவு மரக்கறியுமே அந்த அண்ணா அந்த வானத்தில் இருந்தது. அந்த அண்ணா வந்து பார்ப்போம்டா, அந்த கொடிய நோய் வந்து நாங்கள் வந்து பொலிசாமிக்கு தான் பயப்படணும் வண்டி இல்லை, அந்த வைரஸுக்கு பயப்படுவோம் நாங்கள் முதல். வெளியில் வலிக்கிறதே எங்களுக்கு சேஃப்டி இல்லை முதல். இப்போ அப்படி இருக்கிற நிலைமையிலேயும் இப்படி மக்கள் வந்து கஷ்டப்படுவினா ஒன்று நெச்சு அந்த அண்ணா வந்து தன்னை வாகனத்தில் கொண்டு வந்து விற்று கொண்டு வரார். அவர் வந்து அப்படி அந்த கிராமங்கள்லாம் கொண்டு விற்று கொண்டு வராராம். வேறு வேறு இடத்துல இருக்கிறார்கள் எல்லாம் வாங்கி வேணும், அங்கால வாகனங்கள் போகுது. இந்த வந்து எங்கட கிராமம், நான் வந்து பொன்னாளையில் இருக்கிறேன். இந்த பொன்னாளை கிராமத்துக்கு வந்த வாகனம் இப்போ நான் இருந்து அவரோட அந்த வாகனம் வர்றதுலேருந்து அவரோட கதைக்கு எவ்வளோ எவ்வளோ மரக்கறி வாங்கணும்டா. இப்போ வந்து மரக்கறி எல்லாம் சரியான விலை தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் போட்டால் நல்ல விலையாக தான் இருக்கும். ஏன்டா அந்த உற்பத்தி செய்கிற மரக்கறி வியாபாரம் செய்கிறாக்களும் பாவம் தான், நாங்கள் மரக்கறியை போட்டு காணியில் உழவச்சு எடுக்கிறவர்களும் பாவம் தான். ஏன்டா இல்லை ஒட்டு என்னென்னு சொல்கிறது, பசலைகள் ஒன்றுமே இல்லை வந்து. அப்போ வியாபாரம் செய்கிறாக்களும் பாவம், தோட்டம் செய்கிறாக்களும் பாவம். அந்த நிலைமையிலேயும் வந்து அந்த அண்ணா வந்து வாங்கி தான் வியாபாரம் செய்கிறவர். வாங்கி வியாபாரம் செய்து கொண்டு வரைக்கும் நான் இப்போ கண்டு அண்ணாட்ட மறைச்சு எனக்கு தேவையான மரக்கறி எல்லாம் வாங்க போகிறேன். வாங்கின வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வந்து அண்ணாட்ட வந்து மலி பார்த்தான் இருந்தது. நான் கொஞ்சம் நிறைய மரக்கறி வாங்கினான், அவ்வளோ வந்து பார்ப்போம்டா. 650 ரூபா முதல் வந்து வாங்குறேன், ஒரு 300-400 ரூபாக்கு வாங்கலாம். இப்போ வந்து லாக்டவுன்டபடியாக அப்புறம் தனக்கு ஆதாயம் இல்லாமல் அதே விலைக்கு விற்கிறார். அவர் வந்து சந்தையில் வியாபாரம் செய்கிறவர், சந்தையில் வியாபாரம் செய்தாலும் அதே விலைக்கு விற்று கொண்டு வரார். இந்த அண்ணாவுக்கு வந்து பெரிய அவர் கடவுளோட புண்ணியம் அப்படியே கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருமே இது வரைக்கும் இப்படி வலிக்கிட்டு தெரிஞ்சு வியாபாரம் செய்யலை. இந்த அண்ணா வந்து பார்ப்போம்டா, அந்த தாங்கள் அந்த மக்கள் கஷ்டப்படுறது அந்த கஷ்டத்தை உணர்ந்து வந்து வெளியில் எடுத்து விற்று கொண்டு வரார். அந்த அண்ணாவுக்கு பெரிய கடவுளோட எப்படியும் புண்ணியம் இப்படி கட்டாயமாக கிடைச்சே தீரும். இப்போ நானும் கண்டு எங்களுக்கு போதிய அளவிலான மரக்கறியெல்லாம் வாங்கி போட்டேன். மரக்கறியெல்லாம் உங்களுக்கு காட்டினான். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு மரக்கறியெல்லாம் காட்டுறேன், நீ தான் காட்ட போகிறேன். மரக்கறியெல்லாம் மடிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தரங்கள். வீடியோக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக இருக்கும் வீடியோ தொடர்ந்து. வந்து அந்த என்னென்னு சொல்கிறது, மரக்கறி சாமான்கள் வாங்குறதே சரியான கஷ்டமான நிலையில் இருக்குது. அப்படி பார்ப்போம் இன்றைக்கு இந்த பேனில் வந்து, அதாவது இந்த இதில் ஒரு மோட்டர் சைக்கிள், இந்த மோட்டர் சைக்கிளே அமைக்கப்பட்டது வந்து பின்னுக்கு பார்ப்போம்டா. இந்த லைன் மாஸ்டர் அதில் மாதிரி ஒரு பேன் மாதிரி இந்த பேனில் வந்து செய்யப்பட்டிருக்கு வந்து பார்ப்போம்டா. பின்னுக்கு இந்த அண்ணா வந்து வாங்கி கொண்டு மரக்கறிகள்லாம் கொண்டு வந்து விற்று கொண்டு வரார், ஊர் ஊராக கொண்டு கொடுக்குறாரு. இது பெற்ற சேவை ஒரு நல்ல சேவை வந்து என்று பார்ப்போம்டா. வெளியிலெல்லாம் வலிக்கிடையாது, என்ன மாதிரி சேவையாக இருந்தாலும் வெளியிலெல்லாம் பலிக்கிடல. இந்த நோய்க்கேம், இந்த கொடிய நோய்க்கேம் வந்து இந்த அண்ணா தான் வந்து விற்று கொண்டு வரார். பார்ப்போம்டா, இந்த மரக்கறி எல்லாம் எல்லா வகையான மரக்கறியும் இருக்குது. நாங்கள் சந்தையில் போய் வாங்குற மரக்கறி அவ்வளவுமே இருக்குது. இதில் வந்து பார்ப்போம்டா, கீரை இருக்குது, போஞ்சி இருக்குது, புடலங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்ப்போம்டா, இதுக்கே போஞ்சி, வெண்டிக்காய், தக்காளி பழம், என்ன வேறு என்னென்ன மரக்கறி என்ன இருக்குது? மரவள்ளி இருக்குது, டுவாப்பூசணி மரவள்ளி எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கு. இதெல்லாம் இந்த தராசுலாம் நீங்கள் நிறுத்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இந்த மூளை சந்தைக்கு வியாபாரம் செய்கிறீங்களில்ல, இதில் இந்த அண்ணா வந்து பார்ப்போம்டா. மூளாயில் வந்து ஒரு சந்தை ஒன்று இருக்கு, அந்த சந்தைக்கு வச்சு வியாபாரம் செய்கிறவர். இதில் வந்து நிறைய அதாவது தூள் பேக்கெட் கடையில் வாங்குற சாமான்கள் எல்லாமே இருக்குண்ணா. தூள் பேக்கெட் அது என்னது? மோர் மிளகாய், லீக்ஸ் எல்லாமே இருக்கு, மரவள்ளி கிழங்கு எல்லாமே இருக்கு. இந்த பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்ன போல சந்தையில் வாங்குற அவ்வளவு சாமானுமே இருக்கு. இவர்தான் அந்த அண்ணா. அண்ணாவோட பேர் என்னண்ணா? நீங்க கொண்டு வரதோ பெரிய உதவியா இருக்கு. நாங்க வெளியில வலிக்கிட்டு போனோம்டாலே, நாங்க கூட இது வரைக்கும் மரக்கறி வாங்கல, இப்ப உங்கள்ட்ட தான் வாங்க போறேன். வெளியில வலிக்கிட்டு போனோம்டாலே உங்களுக்கு தெரியும் தானே பிரச்சனையா, சரியான பிரச்சனையா இருக்கும். பிடிச்சி நாங்க அடிதான் வாங்கணும், மரக்கறி அரிசி வாங்க போய் கடைசியில் அடி வாங்க வேண்டிய நிலைமை வரும். நீங்க கொண்டு வந்த பெரிய சந்தோஷமா இருக்கா. நீங்க ஒவ்வொரு நாளுமே கொண்டு வரீங்களா? என்ன டைமுக்கு வரது? நாங்கள் எடுத்து கொண்டு வந்து சாமான் வித்து வித்து வர வர நேரம் போயிடும்.
இப்போ வந்து எனக்கு வந்து அந்த லீக்ஸ் எடுங்கண்ணா. லீக்ஸ் என்ன விலை? கால் கிலோ எழுபது. கால் கிலோ தாங்க லீக்ஸ். மற்றது வந்து வேறு என்ன இருக்குண்ணா? வண்டி இருக்கு, தக்காளி இருக்கு. மரவள்ளிக்கெலாம் என்ன விலை? அறுபது. அறுபது ரூபா மரவள்ளிக்கெலாம் என்ன? இந்த தெராசு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது எல்லாம் இதான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட தெராசு. இப்போ எல்லாம் டீட்டெயில் தெராசுகள் எல்லாம் வந்துடுது. இந்த தெராசை வந்து பார்ப்போம்டா. அந்த இதெல்லாம் முள்ளுலாம் வந்து பார்க்குறது. இங்கே வந்து பார்ப்போம்டா, ஒரு கிலோ படி போட்டுருக்கா, ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா மரவழிக்கலாங்க. இங்கே வந்து மரவழிக்கலாம், ரெண்டு சமனானண்டா, ஒரு கிலோக்கு சமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தெராசு வந்து இப்போ பயன்படுத்தப்படுறதே இல்லை. இதில் வந்து பார்ப்போம்டா, இந்த அண்ணன் வந்து இந்த தெராசு தான் கொண்டு தெரிகிறா. அதனால வட்டி சாச்சுறாங்க, வட்டி சாச்சுறாங்கன்னா அந்த தெராசில் நெருக்கல. அது சரிதான். இதன்டா நாங்கள் கொழிவு கேட்டு எடுக்கலாம் தான். மற்ற எனக்கு வேற மரக்கறிகளும் வேணும். போஞ்சி என்ன இல்லை? கால் கிலோ என்பது. போஞ்சியும் தாங்க கால் கிலோ. தேசி பழம் இருக்காண்ணே, என்ன விலை? 10 ரூபா. 4 தேசி பழம் தாங்க. இப்படி நீங்கள் பானங்கள்ல நீங்கள் கொண்டு விற்கிறது நீங்கள் தனியை தான் விற்று கொண்டு வரீங்களா? என்னடா வேறு ஒருத்தருமே செய்கிறேன் இல்லை, எல்லாரும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து பார்க்க கடையில் விற்கிறத விட இந்த சந்தையில் கொடுக்குற மாதிரியே மலிவாகவே கொடுத்து கொண்டு வாருங்கள். சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து சில பேர் வியாபாரம் செய்வினம் தங்கட ஆதாயத்தை பார்த்து தாங்கள் தனியாக உழைச்சி கொண்டு போயிடும். நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த ஏழையில் உதவுற மாதிரி இருக்கும் கூட சேர்ப்பாரு. ஏன்னா இந்த மலிவான விலையிலேயே கொடுத்து கொண்டு வாருங்கள். பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்குண்ணா, மிக்க மகிழ்ச்சி. வேற என்னண்ணா கத்திரிக்காய் என்ன விலை இருக்கு? கத்திரிக்காய் 150 ரூபா, மற்ற 120 ரூபா. எது அந்த கத்திரிக்காய்? 120 ரூபா. இது 150. இது 150 ரூபா. இதில் நல்ல கத்திரிக்காய் தாங்க. ஒரு கிலோ போடுங்க. சரியான ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்ப மரக்கறி வந்து நான் வீட்டிலேயே நின்று வாங்க பிடிக்குமா இருக்கு. இப்ப தெரியும் மந்தத்துல இப்ப இந்த ரோட்ல ஆண்டு உங்களை மறைஞ்சிருக்கேன். வெளியில போறதெல்லாம் கஷ்டம் தான். வேற என்ன இருக்கு? குடால், கோவா. கோவா வண்டி. தக்காளி பழம். தக்காளி பழம் என்ன விலை அண்ணா? தக்காளி 200. தக்காளி பழத்தில் 1 கிலோ தாங்க. நல்ல பழமாக எடுத்து போடுங்க. புடலங்காய் என்ன விலை? பெரிய பெரிய புடலங்காய் எல்லாம் வச்சுக்கிறாரு அண்ணா, பார்க்க தெரியும். 80 ரூபா கிலோ. 80 ரூபா புடலங்காய். புடலங்காய் தாங்க. பார்க்க இருந்தா பெருசாக இருக்குண்டு பாருங்க, எப்படி இருக்கு புடலங்காய். இங்கே முன்னுக்கு வந்து பார்ப்போம்டா, தூள் பேக்கெட்டுகள் எல்லாம் தொங்கி கொண்டு இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட வந்து தூள் இருக்கு, மிளகாய் எல்லாம் இருக்கிற அப்படியே வீட்டே. இப்போ நான் தூள் மிளகாய் வாங்க போகிறதில்ல. இப்போ அண்ணாட்ட வந்து வேறு வேறு மரக்கறிகள் எல்லாம் இருக்கு. இந்த மோட்டர் சைக்கிளை பார்க்க நீங்கள் இது வரைக்கும் ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மோட்டர் சைக்கிளே வந்து இந்த மோட்டர் சைக்கிளை வந்து பார்ப்போம்டா, பின்னுக்கு தான் இருக்கு மரக்கறி எல்லாம் வச்சு எடுத்துக்கொண்டு வர. இப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் மரக்கறி எடுக்கிறது எல்லாம். இப்போ இந்த அண்ணா வந்து நீங்கள் தனியாக தான் ஒரு ஆள் மேத்தி கொண்டு தெரியுறீ இல்லையா அண்ணா? ஒரு ஆளுக்கு தான் பாஸ். ஒருத்தரையும் மேத்தில. இது லாக்டவுன் தானே, பிரியாண தடையும் இல்லை. வேறு என்ன இருக்கு இங்க வாங்க குடிக்க மாதிரி? பீட்ரூட். கருணக்கிழங்கு இருக்கு? கருணை இல்லை, உருளைக்கிழங்கு, வீ வெங்காயம், சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் இருக்கு? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் என்ன விலை? பச்சை மிளகாய் 1 கிலோ 70. 1 கிலோ 70. பச்சை மிளகாய் தாங்க 1 கிலோ. நல்லா எடுத்து போடுவோம். தேசி பழம் கேட்டேன் நான். இப்போ சந்தையில் எல்லாம் இல்லை. ஓ, சந்தை இல்லை. வேறு என்ன இருக்கு? கோவா இருக்கு. இதுக்கு வந்து கோவா கரெக்ட் கரெக்ட் வாடிட்டு சொன்னா
நீங்களும் கூட தொழில் கஷ்டமா தான் இருக்கு மேடம். பயந்து பயந்து தான் செய்யணும். மாஸ்க கொழுவினாலும் வெளியில போய் வரதெல்லாம் சரியான பயமா தான் இருக்கு மேடம். ஏண்டா நான் பாஸ் இருந்தாலும் இந்த வைரஸுக்கு பயப்படத்தானே போனேன். நாங்கள் பொழுது சாமிக்கு பயப்படாட்டிக்கம் கொரோனா வைரஸுக்கு பயப்படத்தானே போனேன். இந்த அந்த நிலைமைக்கு வந்துட்டு காலம் என் கடவுள்லாம் தானே புரியணும். இப்போ உங்களை மாதிரி ஆக்கள் இருக்கிறபடியா கஷ்டப்படுறதே இல்லை தரம். வேற என்ன மாதிரி என்னென்ன இருக்கு? பெரிய வெங்காயத்துல அரை கிலோ தாங்க. கரையில நீ பண்ண முடியா நல்லா இருக்க வேலியோட சரியா நான் கொதிச்ச வெயிலுக்கா. நீங்க அந்த கூடார மாதிரி இந்த வானத்துக்கு போட இல்லாத பெர்மிஷன் இல்லையா? அனுமதி இல்ல. ஏன்னா நீங்க கூடார மாதிரி போட்டா நீங்க நிழலுக்கு இருந்து போகலாம் இல்ல? கஷ்டப்பட்டு இப்படி திரியுறீங்க. சந்தோஷம் தக்காளி பழம் எல்லாம் இருக்கு. இதுல பாக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேசி பழத்துல இருந்து கூட இருக்குது பாப்பமுண்டா. பூசணிக்காய் டுபாய். இது வந்து என்ன பூசணி? கோவாவும் கரெக்டும் வந்து சாதுவை வாடி இருக்குன்னு அன்னைய சொன்னவர் பார்க்கவும் தெரியுது. வீட்டை கொண்டாது பிரியோசனம் இல்ல தானே. அப்ப அதெல்லாம் நான் வாங்கல. இப்ப இந்த அண்ணா தான் வந்து பாப்போம்டா. அண்ணா மிக்க நன்றி. என்ன சேவை எப்படி தொடர்ந்து வேணா சரியான கஷ்டப்படி நம்சங்கள் எல்லாம் வழியிலேயே வலிக்கிற அளவுக்கு. ஏன்னா நான் கூட வலிக்கிற அளவுக்கு இருக்கு. அப்படி இந்த வயது போன ஆக்கள் இந்த வீட்டுல எல்லாம் வலிக்கிற ஆக்கள் இல்லாத ஆக்கள் இந்த டைம் வலிக்கிற இல்லாததானே. இப்ப நீங்க அப்படியான இடங்களுக்கு எல்லாம் போறீங்களா? உள்ள போய்தான் பாரு. நீங்க சரியான ஒரு இதை பில்ல போடுறீங்களா? அண்ணா நல்ல ஒரு சேவை. அண்ணா கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாரு எப்பவுமே. என்னண்ணா மரக்கறி வாங்க போறீங்களோ? என்னன்னு தெரியல, பூட்டி இருப்பேன் நினைக்கிறேன். சரி அண்ணா நன்றி. அண்ணா ஓகே நான் போயிட்டு வரேன். இதை கொண்டு சமைக்கத்தான் வேணுமா? நன்றியா. பாப்பமண்டா
அந்த அண்ணாட்ட வாங்கின மரக்கறி அவ்வளவுமே இருக்கு. அதாவது வந்து நான் புடலங்காய் வைத்தங்காய் எல்லாம் வாங்கினேன். இதுல வந்து பாவண்டா பைத்தங்காய் கத்தரிக்காய் இஞ்சால வந்து பாவண்டா லீக்ஸ் இருக்கு, தேசி பழம் இருக்கு, வெங்காயம் இருக்கு, அதாவது பெரிய வெங்காயம் இருக்கு. இது வந்து பாவண்டா இஞ்சி, இந்த இஞ்சிக்குலாங்க பாருங்க எப்படி இருக்காண்டு. இஞ்சி போட்டு நாங்கள் தேத்தனி இல்லாமல் வந்து பிடிக்கலாம். அதுக்காண்டு தான் வந்து இஞ்சி வாங்கினா இஞ்சி போட்டு கரையும் பச்சனா இல்லை டேஸ்டாக இருக்கும். இஞ்சால வந்து பார்ப்போம்டா பூசணிக்காய் இருக்கு, இதில் வந்து போஞ்சி இருக்கு. இஞ்சால வந்து பார்ப்போம்டா மரவள்ளி கிழங்கு, நல்ல பச்சை மிளகாய் இருக்கு பாருங்க எப்படி இருக்காண்டு. நல்ல பச்சை மிளகாய் பூசணிக்காய் எல்லாமே இருக்கு. இப்போலாம் வந்து 650 ரூபாக்கு வாங்கினாலும் அந்த அண்ணாட்ட வந்து மலிவாக தான் வாங்கினா 650 ரூபா தான் எங்களுக்கு. இது வந்து 2 நாளைக்கு காணும், 2 நாளைக்கு காணக்கூடிய மரக்கறி இதில் இருக்கு வந்து பார்ப்போம்டா. இவ்வளோ மரக்கறியும் வாங்கிட்டேன். நீங்கள் இந்த அண்ணாவோட கதைச்சது மரக்கறி வாங்கினது என்னென்ன மரக்கறி வாங்கினான் உலாசுக்கு வாங்கினான்னு இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தொடர்ந்து தாருங்கள். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.